தேவனுடைய கனமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை யாவரையும் வரவேற்கிறேன். பட்டமளிப்பு விழாவிலே தேவனுடைய நாமமானது மகிமைப்படும்படியாகவும் நம் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியிலே பயபக்தியோடு கூட தேவ சமூகத்திலே நாம் ஜெபித்து இந்த பட்டமளிப்பு விழாவை தேவாதி தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரத்தக்கதாக நாம் ஒவ்வொருவரும் ஜபத்திலே ஒருமனப்படுவோம். வேதாகமத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம், ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன் என்று நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். இங்கு படித்த 7 மாதங்கள் மாணவர்கள் படித்து இந்த நல்ல நாளிலே இந்த பட்டத்தை வாங்கக்கூடிய சகோதரர் அன்பான பிராட்டியம்மா அவர்களும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட இந்த வேளையிலே நாம் யாவரும் ஜபத்திலே ஒருமனப்படுவோம். பரலோகத்திலே பரிசுத்தர் 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 என்று போற்றப்படக்கூடிய மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. கடந்த வருடம் 8ஆம் தேதி 8ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய நாளிலே பிற்பகல் வேளையிலே கன்னியாகுளம் பைபிள் இன்ஸ்டிடியூட் என்கிற ஆரம்பித்து இந்த மாதத்தோடு கூட 7வது மாதங்கள் முழுவதுமாக நிறைவு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நல்ல நாளிலே தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய அன்புக்குரிய கனத்துக்குரிய ஊழியரும் ஆசிரியரும் அவரை கொண்டு தேவாதி தேவனே நீங்க வைத்ததான எல்லா நோக்கங்களுக்காக திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசுவாசியும் அப்படியே இருப்பதல்ல, ஒவ்வொருவரும் தேர வேண்டும். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவைகளுக்கு காவலனாய் இரு என்று எசேக்கியேல் புஸ்தகத்திலே வாசிக்கிறோமே. அந்த வசனத்தின் வாயிலாக இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த பட்டத்தை வாங்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளவும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற இடத்திலே தொடர்ந்து இவர்கள் செயல்பட போவதற்காக ஸ்தோத்திரம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு குழந்தைகளும் வாலிபர்களையும் சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்கள் யாவற்றையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. வரக்கூடியதான ஊழியர்கள் சகோதரர்கள் ஏற்ற வெளியிலே கலந்து கொள்வதற்கு என் தேவன் தாமே இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆரம்பம் துவங்கி முடிகிற வரைக்கும் உம்முடைய பிரசனம் எங்கள் மத்தியிலே இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். இவெல்லாவற்றையும் எங்களுடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் எழுந்து நின்று பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். பாடல், அழைத்தீரே இயேசுவே அன்போடு என்னை அழைத்தீரே என்ற பாடலை ப்ரொஜெக்டரில் ஸ்க்ரீனில் போட்டிருக்கிற அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்த்து நாம் இந்த வேளையிலே பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அழைத்தீரே இயேசுவே என்னை அழைத்தீரே ஆண்டவர் சேவையிலே நிலைப்பின் ஆயத்தமானே தேவே ஆண்டவர் சேவையிலே நிலைப்பேனே ஆயத்தமானே தேவே பாவத்தில் மாள்கிறதே என் உயிர் தந்தே மண்ணுயிர்க்கே ஏ
பாவத்தில் மாள்கிறதே என் உயிர் தந்தே மண்ணுயிர்க்கே என் துயர் துணியோ இதையார் என்று கேட்பாரோ என் காரியமாக யாரை அழைப்பே என்றே வந்தினிதோ என் காரியமாக யாரை அழைப்பே என்றே வந்தினிதோ அழைத்தீரே என்னதான் தீங்கு நான் இழைத்தேன் என்னை விட்டோடும் என் ஜனமே என்னதான் தீங்கு நான் இழைத்தேன் என்னை விட்டோடும் என் ஜனமே எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ என்றே உரைத்தன்னை ஏங்கி அழைத்தேன் எப்படி நான் மறப்பே என்று உரைத்தன்னை ஏங்கி அழைத்தேன் எப்படி நான் மறப்பே அழைத்தீரே விசுவாசம் தங்கிடவே ஆண்டவரன்பு போங்கிடவே ஆதி விசுவாசம் தங்கிடவே ஆண்டவரன்பு போங்கிடவே ஆதிய போஸ்தலரே உபதேசமளி நல் பூரண தியாக பாதை நடந்து நன்றியுடன் உழைப்பே நல் பூரண தியாக பாதை நடந்து நன்றியுடன் உழைப்பே அழைத்தீரே எந்த ஜபத்தை கேட்டிடுமே ஏழை ஜனத்தை மீட்டிடுமே எந்த ஜபத்தை கேட்டிடுமே ஏழை ஜனத்தை மீட்டிடுமே எந்த பிதா சித்தமே எந்த போஜனமும் மதுவே என் பிராணனை கூட நேசித்திடாமல் என்னையும் ஒப்படைத்தே என் பிராணனை கூட நேசித்திடாமல் என்னையும் ஒப்படைத்தே அழைத்தீரே ஆடம்பரங்கள் மேட்டிமைகள் ஆசபாசங்கள் பெருகிடுதே ஆடம்பரங்கள் மேட்டிமைகள் ஆசபாசங்கள் பெருகிடுதே ஆயிரம் நரக வழி போகின்றாரே ஆணேரையல்லாமல் யாருண்டு மீட்க ஆண்டவரே இறங்கோ ஆணேரையல்லாமல் யாருண்டு மீட்க ஆண்டவரே இறங்கோ அழைத்தீரே பா
பாக்கியமான சேவையிதே பாதம் பணிந்து செய்திடுவேன் பாக்கியமான சேவையிதே பாதம் பணிந்து செய்திடுவேன் ஆயுள் முடியும் வரை காத்து ஆண்டவரை அடைவேன் காத்து ஆண்டவரை அடைவேன் அடைத்தேரே இயேசுவே அன்போடு என்னை அழைத்தேரே ஆண்டவர் சேவையிலே நிலைப்பே ஆயத்தமானே தேவே ஆண்டவர் சேவையிலே நிலைப்பே ஆயத்தமானே தேவே அழைத்தேரே நம் யாவரும் அமர்ந்திருப்போம். வேத பள்ளியை குறித்து ஒரு அறிமுகம். கடந்த 2021 எட்டாவது மாதம் 8ஆம் தேதி கன்னியாகுளம் பைபிள் இன்ஸ்டியூட்டானது தொடங்கப்பட்டது. கர்த்தருடைய நாளிலே பிற்பகல் 2 மணிக்கு அது ஆரம்பமானது. அன்றைக்கு கலந்து கொண்டவர்கள் 7 பேர், அதிலே ஒருவர் விலகினார். 6 பேரும் இருக்கக்கூடிய சகோதரர் வெண்டான், அபி, ராகுல், அலெக்சாண்டர், கலையரசன், பிராட்டியம்மா, ஒவ்வொரு வாரங்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடங்களை ஒரு சிறந்த முறையிலே படித்து அதிகமாக தேரும்படியான ஒரு அனுகிரகத்தை தேவாதி தேவன் பாராட்டினார். விசேஷமாக நம்முடைய ஆசிரியரை குறித்து சொல்லியே ஆக வேண்டும். அவர் எடுத்துக்கொண்டதான முயற்சி கொஞ்சம் நஞ்சமல்ல. சபை வளர வேண்டும், சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வளர்ச்சி பெற வேண்டும். நமக்கு நல்லாவே தெரியும், பல பேர் பல சபைகளிலிருந்து நம்ம வந்திருக்கக்கூடும். பாஸ்டருடைய பையன் பாஸ்டராக தான் இருப்பாங்க, ஆனால் கிறிஸ்துவின் சபையில் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. எல்லாருமே என்ன செய்ய வேண்டும் என்றால் வேலையை செய்ய வேண்டும். எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? வேலை செய்ய வேண்டும். நம்முடைய கனத்துக்குரிய ஊழியரும் ஆசிரியரும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாடுகளுக்கு மேலாக அவர் கடந்து சென்ற இடங்களெல்லாம் கிறிஸ்துவின் சபையை ஸ்தாபித்து அங்கு அந்த இடத்துல அவரே ஊழியக்காரராக இருப்பதல்ல, அங்கு என்ன செய்திருக்கிறார் என்றால் அநேக மாணவர்களை உருவாக்கி இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் ஊழியங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. கன்னியாகுளம் கிறிஸ்துவின் சபையிலே இங்கே இருக்கக்கூடியதான சகோதரர்கள் தேர வேண்டும். அநேக இடங்களிலே கடந்து சென்று சத்தியத்தை சொல்லி ஆக வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட தொடங்கப்பட்ட இந்த மகத்துவமான காரியங்கள் இன்றைக்கு பட்டமளிப்பு விழாவிலே கடந்து வந்து இருக்கிறது என்பது சந்தேகமில்லை. எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சுகவீனங்கள், எத்தனையோ தடைகள், கொரோனா காலகட்டத்தினுடைய காரியங்கள் அந்த நேரத்திலெல்லாம் தொடங்கப்படும் பொழுது கட்டிடமானது திறக்கப்படவில்லை. எல்லாருமே வீடுகளிலே கூடி ஆராதனை செய்தோம். ஆனால் நாங்கள் இங்கே பிற்பகல் வேளையிலே அதற்காக நம்முடைய அன்புக்குரிய
ஆசிரியரும் ஊழியரும் அவர் எடுத்த முயற்சிகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல என்பதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன். தான் மாத்திரம்தான் ஊழியக்காரனாக இருக்கணும், அதுக்கப்புறம் வேற யாரும் ஊழியக்காரனாக இருக்கக்கூடாதான் இல்லாமல் இந்த இடத்தில் எல்லாருமே தேவனுடைய பணியை செய்தாக வேண்டும். ஒவ்வொரு வகுப்புகளிலும் அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேத சத்தியங்களும் ரொம்ப ஆழமாக கொடுத்திருந்தார். ஏன்னா நான் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். வேர்ல்டு பைபிள் காலேஜ் உலக வேதாகம பள்ளியிலே கல்லூரியிலே 3 ஆண்டு படித்து பட்டம் பெற்றிருந்தாலும் இங்கு இந்த 7 மாத வகுப்பானது ரொம்ப ஒரு ஆச்சரியமான அநேக நுணுக்கமான காரியங்கள், தெரியாத காரியங்களெல்லாம் அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்திருந்தார். இந்த வகுப்புகளிலே கேட்ட அநேக ஊழியக்காரர்கள் என்னிடத்திலே மாத்திரமல்ல அன்பின் ஐயாவினிடத்திலே ஊழியக்காரிடத்திலும் சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கிளாஸ் எல்லாம் யாருமே எடுத்திருக்கவே மாட்டாங்க. அந்த சத்தியத்தை சத்தியமாக அவ்வளவு தெளிவாக புரிந்து கொள்ளும் வகையிலே அவ்வளவு கவனத்தோடு ஞானத்தோடு எந்த இடத்திலும் அவர்களுக்கு பிசகி சொல்லிடக்கூடாது, சத்தியத்தை மாற்றி சொல்லிடக்கூடாது, சத்தியத்தை சத்தியமாக சொல்ல வேண்டும் என்கிற அந்த ஒரு தெய்வீக நோக்கங்களை அவர் மூலமாக இன்றைக்கு நாங்கள் யாவரும் கற்று அறிந்து இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் சிறப்பாக தங்களுடைய கொடுக்கப்பட்ட பாடங்களெல்லாம் சிறப்பாக அவர்கள் செய்து முடித்தார்கள் என்பது சந்தேகமில்லை. தேவனுடைய எவ்வளவு மகத்துவமான கரங்கள் நம்மோடு கூட இருக்கிறது. ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ளுகிறவன் மரணத்தில் நின்று அவர் என்ன செய்கிறார் என்றால் தப்புவிக்கிறார் என்று பார்க்கிறோம். நமக்கு எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து கொடுத்த பிரதானமான கட்டளை நம்ம எல்லாரிடத்திலும் உண்டு. இன்றைக்கு பட்டம் பெறுபவர்கள் மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற எல்லாரிடத்திலும் சிறு குழந்தைகள் தொடங்கி கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவின் சபையில் வந்த எல்லாருக்குமே அந்த கடமை இருக்கிறது. அதை மறந்துவிட வேண்டாம் என்பதை இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறேன். ஆத்மாவை விழிப்போடு கூட நாம் காவல் காக்க வேண்டும். இங்கே ஒரு அழகான ஒரு வாசகம் இருக்கிறது எனக்கு பின்பதாக அந்த பேனரிலே, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடன உன்னுடைய கூட்டத்தை நினைவு செய்ய வேண்டும் என்றால் ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு யாராக இரு? தலைவனாக இரா. யாராக இரு? காவலனாக. ஒரு காவல் காக்கிற இடத்துல நாம் இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய 6 மாணவர்களும் காவல் காக்கிற இடத்திலே உங்களை அமர வைத்திருக்கிறார். ஜபத்தாலே காவல் காக்க வேண்டும், வேத வசனங்களை சொல்லி காவல் காக்க வேண்டும். அநேக அறுவடை நமக்காக இருக்கிறது, நாம் அதை கடந்து சென்று நிச்சயமாகவே சொல்லியாக வேண்டும். நாம் எல்லாருமே தேவனுடைய பணியை செய்ய வேண்டும் என்கிற தேவனுடைய திட்டத்தின்படியாக நம்முடைய கனத்துக்குரிய ஊழியரும் ஆசிரியரையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலே தனி பாடலை பாடும்படியாக புதுக்கோட்டை வேதாகம பள்ளியினுடைய மாணவர் ராமு அவர்கள் முன்பதாக கடந்து வந்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அதற்கு பிற்பாடு நம்முடைய ஆசிரியரும் நம்முடைய ஊழியருடைய கரங்களிலே அடியன் ஒப்புக் கொடுக்கிறேன். நெகிழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான், ரொம்ப நீட்டாக இருந்தது. என்னுடைய ஆசிரியர் அவரை கொடுத்த டிவி ரொம்ப அருமையாக இருந்தது. இங்கே பாடிய பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக கேட்கும்போது ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. கிறிஸ்துவம் அப்படின்னா என்ன? உள்ள வரலாற்று விஷயமா உள்ள வந்தாக்க அதனுடைய தன்மையே தனி. எனக்கு வந்து தேவனே ஒரு தண்டையும் அந்த பாட்டு கிட்டத்தட்ட நான் 15 நாள் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்படி அந்த அளவுக்கு உள்ளார்ந்த ஒரு ஆழமான ஒரு சில அர்த்தங்கள்லாம் உள்ளது. அனைவருக்கும் சுதந்திரம் போகிறது.
தேவாதி தேவனை ஆடிடுவோம், ஓ எவரை நாம் போற்றிடுவோம், தேவாதி தேவனை ஆடிடுவோம். ஜீவ வெளிச்சம் உள்ள நகரத்தில் உள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதியை கொடுப்பவர், ஜீவ வெளிச்சம் உள்ள நகரத்தில் உள்ளவர் ஜீவ தண்ணீர் உள்ள நதியை கொடுப்பவர், அப்பகல் என்றும் இவர் காவலில் உள்ளவர், இஸ்ரவேல் தேவர் என்றும் நாமும் உடையவர். நல்ல ஒரு அருமையான பாடலை பாடின சகோதரன் ராம் அவர்களுக்கு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு சகல துதியும் கனமும் உண்டாவதாக. கூடுகையிலே எப்போதும் மனிதனுடைய புகழ் அல்ல, கிறிஸ்துவின் புகழ் மாத்திரமே இருக்க வேண்டியது அவசியம். மக்கள் மனிதனை புகழ்ந்தார்கள்,
மக்களுடைய ஒரு பூரிப்பு ஆனால் அது யாருக்கு இழுக்காக போய் முடிந்தது தேவனுடைய சத்தம் என்று மக்கள் புகழ்ந்த பொழுது ஆஹா சூப்பராக இருக்கு அப்படின்னு ஏறுவது என்ன பண்ணார் தேவனுக்கு மகிமையை செலுத்தாத படிக்கு இருந்த பொழுது அவர் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்போதும் மனிதனை அல்ல கிறிஸ்துவை தேவனை மாத்திரமே நாம் மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் உங்கள் முன்னதாக நம்முடைய இந்த கன்னியாகுளம் பைபிள் இன்ஸ்டிடியூட்டை குறித்து நடந்த அந்த பாடங்கள் பாடத்திட்டங்களை குறித்து சில வார்த்தைகளை உங்களுக்கு விவரிக்கும்படியாய் இந்த நேரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் 8ஆம் தேதி 8ஆம் மாதம் 2021 நாம் இந்த வகுப்பை துவங்கினோம் 8 மாணவர்கள் அதை துவங்கினார்கள் 6 மாணவர்கள் இதிலே முடிவு பரியந்தம் நிலை நின்றார்கள் ஒருவர் அந்த நாளிலேயே என்னால் முடியாது என்று சொன்னார் இன்னொருவர் அவருடைய படிப்பு நிமித்தமாக அவர் விடைபெறுகிறேன் என்று சொல்லி கடந்து சென்றார் இது முதலாவது பேட்ச் நாம் யாவரும் அறிந்தபடி இந்த முதலாவது பேட்ச் ஒரு கிராஷ் கோர்ஸ் அதாவது 7 மாதத்திற்கு உள்ளதாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவை அவர்களுக்கு நாங்கள் திணித்திருக்கிறோம் அதோடு மாத்திரமல்ல அந்த ஃபீட்பேக்கும் அவ்வளோ அதிகமாக அவர்கள் ரெசிப்ரோகேட் பண்ணினதுனாலே எவ்வளவு நாங்கள் அடைத்தாலும் அதை அவர்கள் தாங்கி கொள்ளுகிற ஆர்வமும் புரிந்து கொள்ளுகிற ஒரு பக்குவமும் அவர்களுக்கு முதிர்ச்சி இருந்ததுனாலே பாடங்களை எடுக்கும் பொழுது எங்களுக்கு அது மிக ஆர்வமாக உற்சாகமாக இருந்தது இந்த 6 பேரில் 3 மாணவர்கள் டிப்ளமோவை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் மீதம் 3 பேர் சர்டிஃபிகேட் இன் தியாலஜியை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் நம்முடைய இந்த 6 மாணவர்களிலே ஒரு சகோதரியும் உண்டு இவர்கள் நிமித்தமாக நம்முடைய பெண்கள் ஊழியத்தையும் பிள்ளைகள் ஊழியத்தையும் இன்னும் சிறப்பாக எடுத்து செல்வதற்கு தேவன் மிக அருமையாய் அதை கிருபை பாராட்டியிருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சகோதரி பிராட்டியம்மா இந்த 6 இந்த பாக்கி இருக்கிற 5 பேரும் கற்றுக்கொள்வதற்கு அவர்கள் காரணமானவர்கள் நம்முடைய வேதாகம பள்ளியை துவங்க வேண்டும் என்று நினைத்த பொழுது நிறையா சிலபஸ் எல்லாம் எழுதி ரொம்ப ஒரு சிஸ்டமேட்டிக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்தேன் மற்ற சபைகளிலிருந்து அதாவது என்னுடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்று சொன்னால் நம்முடைய கன்னியாகுளம் சபையிலிருந்து ஊழியர்கள் வெளியே போக வேண்டும் என்கிற நோக்கத்தில் வெளியில் இருந்து சகோதரர்களை கொண்டு வந்து நாம் பயிற்றுவித்து அவர்களை வெளியே அனுப்ப வேண்டும் என்று நான் நினைத்தேன் ஆனால் பிராட்டியம்மா எனக்கு ஏதேசம் ஒரு வாரத்திற்கு முன்பதாக அதாவது துவக்கத்திற்கு முன்பதாக அவர்கள் சொன்னார்கள் ஐயா ஏன் முதலாவது நம்முடைய சபையில் உள்ளவர்களை நாம் அதை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார்கள் அப்படியே நான் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு நம்முடைய சபையிலிருந்து தேர்ந்தெடுத்தோம் அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அது எவ்வளவு பெரிய ஆலோசனை அது எவ்வளவு நன்மையாய் முடிந்தது என்பதை இப்பொழுது நினைக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே பெரிய ஒரு கிருபையை பாராட்டியிருக்கிறார் இங்கே உட்கார்ந்திருக்கிற அந்த 6 பேருமே மிக ஒரு வினாவை பாம்பை போல சர்பத்தை போல வினா உள்ளவர்களாய் புறாவை போல கபடற்றவர்களாய் இதுவரைக்கும் இருந்தார்கள் என்பதை என்னாலே சொல்ல முடியும் சத்தியம் அவர்கள் வாயிலே வரும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாய் அதை பேசுகிறார்கள் அதை கையாளுகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது உண்மையாகவே இந்த 7 மாதத்தை இவர்களோடு செலவிட்டது பெரிய ஒரு என்னுடைய ஒரு பாக்கியமாய் நான் அதை கருதுகிறேன் தேவன் அவ்வளோ பெரிய ஒரு சிலாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் அவர்களுடைய அந்த முயற்சி ஒவ்வொரு முறையும் அவர்களிடத்துல நான் கேட்டு அவர்கள் கொடுக்குற அந்த பதில் எவ்வளவு அதிகமாக பாடங்களை இன்னும் எடுக்க வேண்டும் என்பது ஆர்வத்தை கொடுத்தது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் த லாஸ்ட் செஷன் போன செஷனில் நான் அவர்களிடத்துல நான் கேட்டேன் என்னை பொறுத்தவரை
ஏறத்தாழ உங்களுக்கு எதெல்லாம் கொடுக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் எதிலே நீங்கள் இன்னமும் ஒரு கிளவுடியாக இன்னமும் கொஞ்சம் நல்லா தெரிந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எந்த சப்ஜெக்டை நினைக்கிறீர்கள் அதை நீங்கள் சொன்னால் நான் அதை எடுக்கலாம் என்று சொன்ன உடனே ஏறத்தாழ ஒரு 5-6 நிமிடங்கள் எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கல, அவங்கவுங்க யோசித்தாங்க. யோசிச்சுட்டு ராகுல் கடைசியாக சொன்னார், பிரதர் அந்த பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியின் தன்மைகள் இதை குறித்து கொஞ்சம் இன்னும் மீண்டும் அதை எடுத்தீங்கன்னா அது பிரயோஜனமாக இருக்கும் என்று அவர் சொன்னார். அந்த பதிலை கேட்ட பொழுது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், சந்தோஷப்பட்டேன். காரணம் எவ்வளவோ விஷயங்களை கேட்டிருக்கலாம், ஆனால் வளர்ந்தவர்களே விழுந்து போகக்கூடிய ஒரு புரிதல் ஒரு சப்ஜெக்ட் என்று சொன்னால் அதுதான். அதை நம்முடைய மாணவர் அதை கேட்டார் என்று சொல்லும் பொழுது எந்த அளவிற்கு அவர்கள் தங்களை கம்பேர் பண்ணி படித்து கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்ந்தேன். அது நிச்சயமாக பெரிய சந்தோஷமாக இருந்தது. அவர்களுக்கு கிரேக்க மொழிகள், எபிரேய மொழிகள், ஆரம்பத்திலே ஆதி எழுத்துக்கள் எப்படி இருக்கிறது, அதை எப்படி நாம் தமிழாக்கத்தில் புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி நாம் அதை மொழியாக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்கிறதெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6 பேரும் நம்முடைய சபையிலே தூண்களாக அவர்கள் விளங்குவார்கள். எல்லா நம்முடைய ஊழியங்களிலும் அவர்கள் மிக அதிகமாய் பயன்படுத்த ஒரு பாத்திரமாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய சபையின் சார்பாக ராஜஸ்தான் மாநிலத்திலே ஒரு மிஷினரியை நாம் தாங்குகிறோம். நம்ம ஒரு சிறிய சபை, நம்ம ஒரு பெரிய சபை இல்லை, ஆனால் சிறிய சபை இருந்த பொழுதும் அவரவர்கள் எல்லாரும் முற்பட்டு ஏதாவது ஒரு வகையில் 10 ரூபாயோ 5 ரூபாயோ 500 ரூபாயோ 100 ரூபாயோ நாங்கள் என்று சொல்லி நாம் இணைந்து அந்த ஒரு செயல்பாட்டை செய்யும் பொழுது நிச்சயமாக தேவன் எவ்வளவு பெரிய ஒரு பலனை கொடுக்கிறார் என்று சொல்வதற்கு இது இந்த கன்னியாகுளம் பைபிள் இன்ஸ்டிடியூட் 2வது சாட்சி. நம்முடைய ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்து நாம் ஒரு ராஜஸ்தானில் ஒரு ஊழியரை தாங்குவது மாத்திரமல்ல, ஊழியர்களை நம்முடைய மத்தியிலிருந்து தயார் செய்வதற்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஊக்கத்தையும் ஜபத்தையும் செய்து தாங்கி வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பெண்கள் ஜபம் சனிக்கிழமைகளில் நீங்கள் சொற்ப சகோதரிகளாய் சேர்ந்து இங்கு ஏறெடுத்தாலும் அது எவ்வளவு பெரிய ஒரு பிரதிபலனை கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 49 பாடங்கள் இதுவரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன். இவர்களுக்கு நான் அதை வேகமாய் வாசிக்கிறேன். சில இடங்களிலே நான் அதை நிறுத்தி அதனுடைய அவசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1வது பாடமாக வளரும் ஊழியர்களுக்கான ஆலோசனை, பழைய ஏற்பாட்டின் பிரிவுகள், புதிய ஏற்பாட்டின் பிரிவுகள், முற்பிதாக்கள் மோசே மற்றும் கிறிஸ்துவின் காலங்கள், வேதாகம சரித்திர யுகங்கள், ஆதாம் துவங்கி நோவா வரையான பிறப்பு இறப்பு காலங்கள். நீங்கள் நினைக்கலாம் இதில் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்னு, அதில் தான் ரொம்ப ஆழமான ஒரு காரியம் இருக்கிறது. ஆதாம் துவங்கி நோவா வரையும் பிறப்பு இறப்பு காலங்களிலே மெத்தூசலா என்கிற அருமையான அந்த 969 வருடங்கள் வாழ்ந்த அந்த மனிதர் வாழ்ந்த காலத்திலே முதல் தேவனால் கரங்களினாலே உருவாக்கப்பட்ட ஆதாம் உயிரோடு இருக்கிறார். அப்போது இத்தனை சந்ததிகளுக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஊழியம் அவர்களுடையே இருந்தது, அவர்கள் எப்படி நிலைத்திருந்திருப்பார்கள் என்கிற ஒரு அருமையான ஒரு வகுப்பாக அது இருந்தது. பின்பு ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளும் இஸ்ரவேலர்களின் ராஜாக்கள், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல், கவனிக்கத்தக்க நிகழ்வுகள் என்ன, 11 வகையில் வசனத்தை படிக்கும் முறைகள், கிறிஸ்துவே அனைத்திற்கும் மேலானவர், சபை வரலாறு, நாமகரண கூட்டத்தாரின் துவக்கம், வேதாகமத்தின் முகவுரை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், அந்நிய பாஷை, யாரிடத்தில் ஜெபிக்கிறோம், தொழுகையில் இசை, வார்த்தைகளின் அர்த்தங்கள், சபையும் ராஜ்யமும் ஒன்றே, தாளந்து உள்ளவர்களை மாத்திரம் தேவன் தன் ஊழியத்திற்கு தேர்ந்தெடுக்கிறாரா, பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டின் வித்தியாசங்கள், ஒரே ஞானஸ்நானத்தின் தன்மைகள், ஆசரிப்பு கூடாரம் மற்றும் சபையின் ஒப்புமை, கிறிஸ்துவின் 2வது வருகை, கிறிஸ்துவின் வருகையில் உள்ள ஆச்சரியங்கள், 3 முறை கட்டப்பட்ட எருசலேம் தேவாலயம்,
பரமேறும் முன்னர் 40 நாட்களில் கிறிஸ்துவின் தரிசனம், சட்டங்கள், சபையினுள் எவ்வாறு நுழைவது, பவுலை குறித்த தகவல்கள், மூப்பர்களுக்கான தகுதிகள், எது சிறந்து விளங்கும் பிராந்திய சபை, பிரசங்கியாளருக்கான தகுதிகள், எப்படி பிரசங்கிப்பது, உதவிக்காரருக்கான தகுதிகள், போதகருக்கான தகுதிகள், பிறப்பிலிருந்து நித்தியம் வரை சபை வளர்ச்சியின் நடவடிக்கைகள், சபைக்குள் வர தடுக்கும் மத சுவர்கள், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவி மற்றும் அற்புதங்கள், யார் அப்போஸ்தலர்கள், பவுல் அப்போஸ்தலன் எப்படியாக முடிந்தது, ஊழியம் செய்யும்போது கவனிக்க வேண்டியவை, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது முதல் பரமேறும் வரை நடந்த நிகழ்வுகள், கிறிஸ்துமஸும் வேதமும், ஹோமிலிட்டிக்ஸ் பார்ட் 1, த சயின்ஸ் ஆஃப் சர்மன், ஹோமிலிட்டிக்ஸ் பார்ட் 2, கன்ஸ்ட்ரக்டிங் த சர்மன், 51, பரிசுத்த ஆவியானவர் மற்றும் அற்புதங்கள், கடைசியாக ஈஸ்டர் டே என்கிற இந்த காரியத்தை குறித்து இத்தனை பாடங்கள் நாங்கள் அவர்களுக்கு எடுத்திருக்கிறோம். இந்த பாடங்களிலே மொத்தம் 52 பாடங்கள். இந்த 52 பாடங்களிலே 49 பாடங்கள் நம்முடைய சபையிலிருந்து நாம் எடுத்த அந்த பாடங்கள். ஒரே ஒரு பாடம் ஈரோடு கிறிஸ்துவின் சபை மூத்த ஊழியர் கே எம் பீட்டர் அவர்கள் அதை ஆன்லைனிலே அருமையான நம்முடைய மாணவர்களுக்கு எடுத்தார்கள். 2 பாடங்கள் அதை உயர் நீதிமன்ற வழக்கறிஞரும் ஊழியருமாகிய அருமையான சகோதரர் இளையராஜா அவர்கள் பாடங்களை எனக்கு அனுப்பி கொடுத்தார். நீங்கள் அருமையாய் நடத்தி கொண்டு வருகிறீர்கள், இந்த பாடங்கள் மிக நேர்த்தியாய் உங்களுக்கு பிரயோஜனமாய் மாணவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னதினாலே அதையும் நாங்கள் பயன்படுத்தினோம். இந்த அருமையான 2 ஊழியர்களுக்கும் சபையின் சார்பாகவும் கன்னியாகுளம் பைபிள் இன்ஸ்டிடியூட்டின் சார்பாகவும் நான் ஊழியர் கே எம் பீட்டர் அவர்களுக்கும் ஊழியர் இளையராஜா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 52 பாடங்களிலே 49 பாடங்கள் நம்முடைய சொந்த பாடங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நான் நம்முடைய மாணவர்களுக்கு சொன்னது, இந்த இடத்திலே பயின்று சான்றிதழை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது வேறு இடத்துல போய் வேலை தேடுவதற்காக இந்த நோக்கம் இந்த முயற்சி அல்ல. வேதாகமத்தை தெளிவாய் திண்ணமாய் சரியாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கம், வேறு எந்த நோக்கமும் அல்ல. ஏதோ போனோம், படித்தோம், சர்டிஃபிகேட் வாங்கினோம், இன்னொரு இடத்துல வேலைக்கு போனோம், சம்பளம் வாங்கினோம், அந்த ஒரு நோக்கம் அல்ல. வேதாகமத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். 7 மாதம் இந்த கோர்ஸ் வேதாகமத்தை முழுமையாக கற்றுக் கொடுத்து விடுமா என்றால் நிச்சயமாய் அல்ல. அவர்களுக்கு பல முறை நாங்கள் அதை சொல்லியிருக்கிறோம். கடலிலே உங்களை தூக்கி போட்டால் நீந்த நீங்கள் கற்றுக்கொள்ளிருக்கிறீர்கள். இனி நீந்தி பழகி எதிர்நீச்சலும் உள்நீச்சலும் திமிங்கலங்களுக்கும் உங்களுடைய ஆகாரங்களுக்கும் உங்களுடைய தேவைகளுக்கும் உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் நீங்கள் பயிற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எவ்வளவு படித்தாலும் வேதாகமம் முற்று பெறுவது அல்ல. அனுதினமும் நாம் கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் இவர்களுக்கு அந்த அடிப்படையை சொல்லிக் கொடுத்துருக்கிறோம், அதை ஸ்திரமாய் சொல்லிக் கொடுத்துருக்கிறோம் என்பதிலே நிச்சயமாய் நாங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். தேவனுடைய கிருபை அப்படியாக நம்மோடு இருந்ததினாலே, உங்களுடைய ஜபங்கள் எங்களை தாங்கினதினாலே இந்த ஒரு நல்ல ஒரு இடத்திலே நாம் இப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். மாணவர்களுக்கு சொல்கிற அநேக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகுப்பிலும் அதிகமாய் ஆலோசனைகளை கொடுத்துருக்கிறோம். இருந்த பொழுதும் இந்த வேளையிலே இந்த நாளிலே குறிப்பாக சொல்கிற சில விஷயங்களை மாத்திரம் வேகமாய் சொல்லி நம்முடைய ஆலோசனையை கொடுப்பதற்காக வந்திருக்கிற ஊழியக்காரர்களுடைய கரங்களில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இது உங்களுடைய துவக்க நாள். இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. பிரயாணமே இப்பொழுது தான் உங்களுக்கு துவங்குகிறது. அதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இட்ஸ் அ லாங் வே டு கோ ஃபார்வர்ட். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். வேதாகமத்தை படித்து கொண்டே இருக்க வேண்டும். ஊற வேண்டும். வசனங்களிலே நீங்கள் ஊற வேண்டும். எப்போதும் அந்த ஊற்றுக்கண் ஒருபொழுதும் வறண்டு போகாமல் நீங்கள் படித்து கொண்டே இருக்க வேண்டும்.
படிப்பும் ஜபமும் படிப்பும் ஜபமும் ஜபமும் படிப்பும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். சில வசனங்களை வாசித்து நான் கடந்து செல்கிறேன். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று சொல்கிறது. சின்ன பையன் கையை மடிச்சிட்டு வர்றது, டிஷர்ட் போட்டுட்டு மெசேஜ் கொடுக்கறது, இதெல்லாம் நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். எப்போ டிஷர்ட் போடலாம், எப்போ ஃபுல் ஹேண்ட் போடணும், நம்ம சமுதாயம் அப்படி இருக்கிறது. டிஷர்ட் போட்டு பேசக்கூடாதுன்னு தாராளமாக பேசலாம், ஆனால் சமுதாயத்தின் பார்வையிலே நாம் எப்படி இருக்கணுமோ விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை ஆலோசனைக்கு அவங்களுடைய பாயிண்ட்ஸை நான் எடுத்துடக்கூடாது, அதனால் லெட் மீ கோ ஃபார்வர்ட் ஃபாஸ்டர். யாக்கோபு 12:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தமன் என்று விளங்கின பின்பு நீங்கள் பைபிளை திருப்பவேண்டாம், நான் சொல்கிறது மாத்திரம் காதில் கவனமாக கேட்டுக்கோங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னா சோதனை வரும், பிரச்சனைகள் வரும், தலை குட்டுப்படும், கால் அடிபடும், எல்லாம் நடக்கும். ஆனாலும் அதை கடந்து வெளியே வரும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று நீதிமொழிகள் 16:3 சொல்கிறது. உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகம் அதிகமாய் பெருக வேண்டும். நிறைய அறிவு வந்திருக்கிறது, அறிவு நம்மை இருமாப்பை உண்டாக்கி விடாதபடிக்கு அதோடு சேர்ந்து அன்பு எப்பொழுதும் நிலைத்து நிற்க வேண்டும். இலையை ஒடிச்சிடக்கூடாது, வளைச்சி அதை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வருவது அவசியமாக இருக்கிறது. தேவனுக்கு மகிமையையும் துதியையும் நாம் செலுத்தும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளினால் நாம் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாக இருக்கும்படி வேண்டுதல் செய்கிறேன் என்று பிலிப்பு பட்டணத்துக்கு பவுல் எழுதினது போல உங்களுக்காகவும் நாங்களும் சபையாரும் எப்பொழுதும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். இந்த வசனத்தை இந்த நேரத்திலே உங்களுக்கு விளக்குவதை காட்டிலும் காலையிலே அருமையான நமது ஊழியர் பரமசிவம் அவர்கள் மிக அற்புதமாய் ரொம்பவும் மறக்க முடியாத அளவிற்கு நமக்கு விளக்கி காண்பித்தார். நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்கிறார் பவுல். அதே போல் உங்களுக்காக எப்போதும் சபையார் நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், அப்படியே அதை செய்வோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னது என்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். எந்த சூழ்நிலையிலும் உலகத்திற்கு ஏற்றபடி நாம் தலை வணங்கி போகக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்காக சிங்கத்தில் தூக்கி போடுவியா, கெபியில் தூக்கி போடுவியா போட்டுக்கோ, ஜெயிலில் தூக்கி போடுவியா போட்டுக்கோ, நெருப்பில் தூக்கி போடுவியா போட்டுக்கோ, என்ன பண்ண முடியும்? தேவனுடைய வார்த்தையை நாம் அவ்வளவு வைராக்கியமாய் பற்றி கொண்டு இருக்க வேண்டியது அவசியம். கடைசியாக, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நம்முடைய நடையும் நம்முடைய பேச்சும் எல்லாமே வார்த்தையின்படியே அதையே நாம் பற்றி கொண்டு நிற்க வேண்டியது அவசியம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் வந்திருக்கிற அருமையான நாகர்கோவில் கிறிஸ்தன் சபையாருக்கும் வந்திருக்கிற ஒவ்வொரு சபையாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மதன் அவர்கள் தொடர்வார்கள். பள்ளியின் அனுபவங்களை குறித்து சகோதரர் அபி அவர்கள் 5 நிமிடம் பேசுவார். கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேதாகம பள்ளியானது போன வருடத்தில் எங்களுக்கு தொடங்கப்பட்டது. நாங்கள் அனைவரும் இதில் பல பிரயோஜனங்களை வந்து நாங்கள் அடைந்திருக்கிறோம். அதில் நாங்கள் சொல்லிவிட முடியாத ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே. ஆனால் ஆசிரியர்கள் அதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சியிலும்
நாங்கள் அதில் படித்த அந்த முறைகளையும் சொல்லி தந்த விதங்களையும் பார்க்கும் பொழுது அவ்வளவு அழகாக அது புரிந்தவனமாக இருந்தது. மிகவும் பிரயோஜனமாக இருந்த ஒரு காரியம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றிற்கும் எங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சி என்றால் பாடலுக்கு, வேத வாசிப்புக்கு, செய்திக்கு, செய்தி தயார் செய்யும் முறைக்கென்று அநேக பயிற்சிகளை அவர்கள் எங்களுக்கு அளித்தார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் ஆழமான ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக நாங்கள் இதில் கற்றுக்கொண்டோம். வேத அறிவு ஒவ்வொரு வகுப்பிற்கும் எங்களுக்கு கூடுவதையும் அதில் நாங்கள் அதிகமாக வளருவதையும் சுயமாக நாம் எப்படி வேதத்தை புரிந்து கொள்வது, ஒருவரின் துணை இல்லாமல் நாம் எப்படி வேதத்தை அறிந்து கொள்வது, அதனுடைய வேறு மொழியிலிருந்து நாம் எப்படி அதை தமிழாக்கத்தில் நாம் புரிவது என்று அநேக காரியங்களை எங்களுக்கு கொடுத்தார்கள். ஆழமான போதனையினாலே நாங்கள் படித்தோம். அது மட்டும் இல்லாமல் தேவன் படைத்த ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த உலகத்திலே ஒரு பணி இருக்கிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த அந்த ஊழியம். அதை நிறைவேற்றுவதற்காக தான் இங்கு நாங்கள் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் யாவருமே நாம் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய பணியே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது தான், ரட்சிப்பின் பாதையிலே கொண்டு வந்து சேர்ப்பது தான் நம்முடைய வேலை, நம்முடைய பணி. அப்பொழுது ஒவ்வொருவருக்குமே ஒரு ஊழிய பாதை என்பது நியமிக்கப்பட்டது. அந்த ஊழிய பாதைக்கு என்னென்ன தடங்கள் வரும், என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன போராட்டங்கள் இருக்கப் போகிறது, அதையெல்லாம் நாம் கடந்து வர வேண்டுமென்றால் முதலாவதாக நாம் தீர்க்கமாக தெரிந்தவற்றிலே உறுதியாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். அந்த ஊழிய பாதையை நாம் சீராக அமைத்து கொள்ள வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட ஆழமான போதனைகளும் தேவன் இப்படி நமக்கு தருகின்ற இந்த அறிவும் நமக்கு அவசியம். நாங்கள் இதை கற்றுக்கொண்டதன் மூலமாக எங்கு போனாலும், உலகத்திலே எந்த ஒரு இடத்திற்கு சென்றாலும் நாங்கள் அங்கு ஊழியம் செய்யக்கூடிய, மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு அறிவை நாங்கள் இங்கு பெற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சொல்லி கொடுத்த பாடங்கள் அவ்வளவு புரியும் வகையிலே எங்களுக்கு போதிக்கப்பட்டது. புரியாமல் ரொம்பவும் சிக்கலாக நாங்கள் எப்போதுமே பாடங்களை வந்து உணர்ந்ததில்லை. அவ்வளவு தெளிவாக எங்களுக்கு கற்பித்து கொடுத்தார்கள். அவருடைய முயற்சி தேவனாலே எங்களுக்கு அழகாக ஒரு பரிசாக கிடைத்த ஒரு விஷயமாக நான் எண்ணுகிறேன். அது மட்டும் இல்லாமல் கேட்கக்கூடிய கேள்விகள், நாங்கள் என்ன கேள்விகள் கேட்டாலும் அதை உடனடியாக, அதை ஒரு சாதாரண கேள்விக்கு பதில் என்று எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது. ஆனால் வேதாகமத்தின்படி, வேத வசனத்தின்படி எப்படி அது உண்மை எப்படி என்கின்ற நமக்கு வேத அறிவுக்கு பொருத்தமாக நமக்கு அதை சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆசிரியர் எங்களுக்கு கிடைத்திருந்தார். பாடல் பயிற்சிகளும் அநேக பயிற்சிகளையும் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். ஆரம்பத்திலே இருந்த வேத அறிவை விட இப்பொழுது இந்த இருக்கின்ற வேத அறிவு என்பது தேவன் எங்களுக்கு நல்ல ஒரு பரிசாக அதை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதே போன்று அநேக பேர் படித்து வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். நாங்கள் மட்டுமல்ல, எங்களை போன்ற அநேகரை நாங்கள் உருவாக்குவதற்கும் நாங்கள் போதிக்கக்கூடிய தன்மையையும் எங்களுக்கு தேவன் தருவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த போதனைகள் இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவோ பரவி கிடக்கிறது. மிகவும் கள்ள போதனைகளாக எத்தனையோ விஷயங்கள் பரவி கிடக்கிறது. நாம் குறிப்பிட்டு எத்தனை வேணாலும் சொல்லலாம். அந்தளவுக்கு இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஒரு காரியத்திற்காக நியமித்திருக்கிறார். அந்த ஊழிய பாதையை கொடுத்திருக்கிறார். அந்த ஊழிய பாதைக்கான அறிவை கொடுத்திருக்கிறார். அதை வைத்து இன்னும் இன்னும் அதிகமாக நாம் அதில் படித்து பலப்பட்டு வருவதற்கு தேவன் கிருபை செய்வார். உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். இந்த வேளையிலே தேவனுடைய செய்தியாக
சகோதரர் பெண்டான் அவர்கள் முன்பதாக கடந்து வந்து நமக்கு கொடுப்பார். மகத்துவமும் மகா வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்திற்கு எல்லா துதியும் கனமும் உண்டாவதாக. வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவர் மத்தியிலும் இந்த பட்டமளிப்பு விழாவில் இருக்கிறோம். சபையார் ஒவ்வொருவரும் வந்ததுக்காக நன்றி. கலந்து கொண்ட ஒவ்வொருக்களாகவும் நன்றி. அபி பேசின மாதிரி அப்பா நல்லா பாடம் எடுத்தாங்க அப்படின்னு நானே சொன்னால் நல்லா இருக்காது. அதனால் ஒரு சின்ன ஒரு 2-5 நிமிடம் 2 வசனங்களை வைத்து ஒரு மறுபடியுமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நினைப்பு ஊட்டுவதற்காக ஒரு கருத்தை பேசலாம் என்று நினைக்கிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 7வது அதிகாரம் அதன் 15வது வசனம். மத்தேயு 7:15. அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். டிசப்ஷன், மாயாஜாலம், வஞ்சனை, ஏமாற்று, அப்படி ஒரு நாம் பார்க்கிறது ஒன்று ஆனால் இருக்கிறதோ மற்றொன்று. அப்படிப்பட்ட ஒரு மாயாஜாலம், மாய்மாலம், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் ஆனால் அவர்கள் உள்ளத்திலோ ஓநாய்கள். சபையில் மாத்திரமல்ல, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் மாத்திரமல்ல, உலகத்திலும் நாம் ஒவ்வொருவரும் இந்த மாதிரியான நபர்களை பார்க்கக்கூடும். பொதுவாக நமக்கு ஒவ்வொருவருக்கும் மனதில் இருக்கிற எண்ணம் என்னவென்றால், ஒருவர் நல்ல ஒரு பெருமை பெற்றிருந்தால், அவரை சுற்றி ஒரு 1000 பேர் இருந்தால் அவர் என்ன சொன்னாலும் நம்பிவிடுவோம். பெரிய கூட்டம் இருக்குதுப்பா, அவர் சொன்னால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், பெரிய படிப்பு படிச்சிருக்காரு, நல்ல கோட்டெல்லாம் போட்டு வந்திருக்காரு, டை போட்டிருக்காரு, இவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும், என்ன சொன்னாலுமே சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி பொதுவாக நம்மளுடைய மனதில் இருக்கும். அதை கலைத்து போட வேண்டும். அவர் என்ன பேசுகிறார் என்பதை கேட்க வேண்டும். அவர் என்ன உடை, அவருடைய பேக்ரவுண்ட், அது முக்கியமல்ல. அவர் என்ன பேசுகிறார், வசனத்தை பேசுகிறாரா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெசேஜுக்கும் அதை யோசிக்க வேண்டும். எனக்கு பட்டம் அளிச்சிட்டாங்க, நான் கிராஜுவேட் ஆகிட்டேன், தொப்பி போட்டேன், ஃபோட்டோ எடுத்துட்டேன், அதனால் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவதற்கு இடம் இல்லை, யாருக்குமே இல்லை. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் அப்பா பேசினாலும் சரி, யார் பேசினாலும் அதற்கு பின்னாடி எவிடன்ஸ் இருக்குதா, வசனத்தை பேசுகிறார்களா என்று ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். வயது சென்று இருக்கிற முதியோராக இருக்கலாம், அவர்களுக்கு உலகத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், உலகத்தில் அனுபவங்கள் இருக்கும். அதே அனுபவங்கள் அநேக நேரத்தில் தவறாகவும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் வயது இருக்கிறதுனால் வசனத்திற்கு எதிராக பேசினார்கள் என்றால் நாம் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். கலாத்தியர் 1வது அதிகாரம் 7-9 வசனங்கள். கலாத்தியர் 1வது அதிகாரம் 7:8-9. இங்கு 2 வாட்டி நாம் பார்க்கிறோம். 8வது அதிகாரத்தில் அவர் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று மறுபடியுமாக ஒரு 9வது வசனத்திலும் 2 முறை வலியுறுத்துகிறார். முக்கியமாக நாம் பார்க்க வேண்ட ஒரு பகுதி 8வது வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், நாங்களே
அவங்களே வந்து மறுபடியும் சொன்னா கூட நம்பாதிருங்கள். பைபிள் இப்படி தான் இருக்குதுன்னு ஸ்ட்ரெயிட்டாக சொன்னக்கப்புறம் எழுதினவரே வந்துட்டு இல்லை நான் தெரியாமல் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லுவதற்கும் இடம் இல்லை. ஜாக்கிரதையாக இருங்கள். நான் கடைசியாக இங்கே முடிப்பதற்கு என்னவென்றால் ஜாக்கிரதையாக இருங்கள், விழிப்புணர்வோடு இருங்கள். நான் பேசுவதோ யார் பேசுவதற்கோ விழிப்புணர்வோடு இருங்கள். நாம் பால் உண்கிற குழந்தைகள் அல்ல, வளர்ந்திருக்கிறோம். நம்மளுடைய புரிகிற ஒரு மொழியில் நமக்கு பைபிள் இருக்கிறது. ஒவ்வொரு வசனத்தையும் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று பகுத்தறிய பழக வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து பள்ளி அனுபவங்களை குறித்து ராகுல் 5 நிமிடம் பேசுவார். வந்துள்ள அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் மகிழ்ச்சிகள். இன்றைய நன்னாளிலே வேதாகம கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் நாம் இணைந்துள்ளோம். மிகவும் மகிழ்ச்சியான தினமாக இருக்கிறது. நான் என்னெல்லாம் கூற வேண்டும் என்று நினைத்தேனோ அது அனைத்தையும் முதலாவது அபி அவர்கள் வந்து கூறிவிட்டார். இருப்பினும் சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறேன். முதலாவதாக வேதாகம் வகுப்பு தொடங்கிய பொழுது முதல் வகுப்பில் கலந்து கொண்ட சமயத்தில் ஸ்ரீதடர் பயத்துடன் தான் அனைவரும் முன்பதாக வந்தோம். எவ்வாறு கற்கப் போகிறோம்? ஏனென்றால் அச்சமயத்தில் வேதாகமத்தை பற்றிய ஒரு புரிதல் எனக்கு அவசியமாக இருந்தது. அந்த அளவு புரிதல் எனக்கு இல்லை. எனவே முன்பதாக எடுத்து வைத்து ஒவ்வொரு அடியாக நாள் போக சத்தியத்தை தெரிந்து கொண்டிருந்தோம். நாங்கள் அச்சமயத்தில் அதிகப்படியான புரிதல் இல்லாதவர்களாக இருந்த பொழுது எங்களுக்கு அதிகப்படியான வசனங்களை எங்கள் ஆசிரியர்கள் மென்மையான முறையில் கற்றுத்தர தொடங்கினார்கள். ஒவ்வொரு நாளாக அப்பொழுது புதியதாக இலைவிடும் ஒரு செடியைப் போல் தான் இருந்தோம். அச்செடியில் அந்த வேளையிலே இலையை வெட்டாமல் அதற்கு ஒரு ஊன்றுகோல் அவசியம் என்பதை புரிந்து கொண்டு ஒரு ஊன்றுகோலாக நின்று எங்களை இன்று வரை வழிநடத்தி வந்தார்கள். தினந்தோறும் உள்ள வகுப்பில் பல கேள்விகள் எங்களுக்கு எழும்பும். தொடக்க காலத்திலே பதில்களை ஆசிரியர்கள் கற்றுத்தந்தார்கள். ஆனால் நாளடைவில் பதில்களை எங்களை தேட வைத்தார்கள். எழும் கேள்விகளுக்கான பதில்களை நாங்களே எடுத்துக்கொள்ள தொடங்கினோம். அப்பொழுது அதிகப்படியான புரிதல் எங்களுக்கு கிடைத்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் வீதம் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு 2 வகுப்புகளுக்கு பின்பு எங்களை மேடையில் பயன்படுத்த தொடங்கினார்கள். மேடை பேச்சென்றால் கட்டாயம் அனைவருக்கும் பயம் இருக்கும். முன்பதாக வந்து நிற்கும் பொழுது ஆரம்ப காலங்களிலே பேச்சு வராது. அதிகப்படியான பயத்துடன் நிற்கும் பொழுது 1 நிமிடத்திற்கு மேல் மேடையில் நிற்க முடியாது. அதை நாங்கள் அனுபவித்தோம். ஆனால் அவர்கள் எங்களை தேற்ற பயம் உள்ளிருந்து செல்ல தொடங்கியது. எங்கள் ஆசிரியர்களின் வார்த்தை ஒன்றாக இருந்தது, வேதத்தை கற்கும் பொழுது பயம் என்பது இருப்பதில்லை. எவ்வளவேனும் வசனங்கள் நம் இருதயத்தை அடைகிறதோ அவ்வளவு பயம் நம்மை விட்டு விலகிச் செல்லும். அதுபோல தான் இன்றளவு வந்து உங்கள் முன்பு பேசி கொண்டிருக்கின்றேன். இந்த வேதாகம கல்லூரி என்பது அனைவருக்கும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய நாளில் உள்ள சூழ்நிலை அப்பேற்பட்ட சூழ்நிலை. அறியும் அநேக செய்திகளும் உண்மை என்று நம்பிவிட முடியாது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல பேருடைய பேச்சுகளில் மக்கள் அறியாமல் இருப்பதால் அவர்களுக்கு சத்தியம் என்னும் பேரில் நஞ்சை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். வேதாகம கல்லூரி சத்தியத்தை சத்தியமாக உரைக்கிறது. எங்களுக்கு இன்று வரை கற்றுத்தரப்பட்டது ஒன்று மட்டும்தான், சத்தியத்தை சத்தியமாக சொல்ல வேண்டும். அச்சத்தியத்தின் கூறுவதன் மூலம் எப்பேற்பட்ட விளைவு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, தேவன் பார்த்து கொள்வார். ஆனால் உங்களிடமிருந்து சத்தியம் மட்டுமே வெளிவர வேண்டும். எங்கள் வகுப்புகளும் அவ்வாறு தான் நடந்தது. எந்த ஒரு விஷயமும் மறைக்கப்படவில்லை. வேதாகமத்தில் இன்றளவும் நாங்கள் கேள்விப்படாத விஷயங்களும் எங்களுக்கு மறைக்காமல் கற்றுத்தரப்பட்டது. பலருடைய பேச்சுக்களில்
வசனங்களில் வரலாறு இருக்காது. அந்த வசனங்கள் யாருக்கு கூறப்பட்டது என்ற விஷயம் இருக்காது. வசனம் அழகாக இருக்கிறதா அதனை அவ்வாறே அனுப்பி விடுவார்கள். ஆனால் எங்கள் கல்லூரியிலோ நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு சமயங்களிலும் வசனங்கள் அவ்வாறு இல்லை. ஒவ்வொரு வசனத்திலும் ஒவ்வொரு முடிச்சுகள் உள்ளது. அந்த முடிச்சுகளை எவ்வாறு கலத்த வேண்டும் என்ற பல புரிதலை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த எங்கள் ஆசிரியர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த கல்லூரி வேதாகமத்தை மட்டும் சார்ந்ததல்லாமல் எங்கள் வாழ்க்கையிலும் இணைய தொடங்கியது. எங்கள் பாவனைகள் உடைகள் என ஒவ்வொன்றாக மாற்றிக்கொண்டு வருகின்றோம். அது நாங்கள் கற்றுக்கொண்டதை வெளிப்படுத்தும் வகையாக இருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்கள் யாவரையும் எவரும் குறை கூறிவிடக்கூடாது என்பதற்காக எங்கள் ஊழியர்கள் அதிகப்படியான எங்கள் ஆசிரியர்கள் அதிகப்படியான முயற்சிகளை எடுத்து வேதாகமத்தை எங்களுக்கு கற்றுத்தேரச் செய்து எங்கள் வாழ்க்கையிலே அதை இணையச் செய்தார்கள். இந்த ஆசிரியர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த வகுப்பு எங்களுடன் முடிந்து விடாமல் இன்னும் பல பேர் இதில் இணைந்து கற்று சத்தியத்தை சத்தியமாக பல இடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். வந்துள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. விசேஷ பாடலை பாட நாம் கேட்கிறோம். புதுக்கோட்டை வேதாகம பள்ளியின் ஆசிரியர் பரமசிம்மன் அவர்களும் வேதாகம பள்ளியின் மாணவர் ராமு அவர்களும் இருவரும் முன்பதாக கடந்து வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். அனைத்தீரன்பாலே என்னையும் அனைத்தீர்
அன்பாலே அன்பே 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 ஆறுயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே பூலோகத்தில் அருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல பூலோகத்தில் பொருளின் மகிமை அழியும் புல்லின் பூவை போல வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா அன்பே 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 ஆறுயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே மாணவர்களுக்கான ஆலோசனையை நாகர்கோயில் கிறிஸ்தவ சபையின் ஊழியர் அந்தோனி சாமி ஐயா அவர்கள் முன்பதாக கடந்து வந்து மாணவர்களுக்குரிய ஆலோசனை சொல்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு நாள். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பணியை செய்யும்படியாக நாம் அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்காக சபையின் மூலம் ஊழியங்கள் செய்யப்பட்டு அந்த மேலான ஒரு பதவியை ஊழிய பதவியை பெற்றுக்கொள்ளும்படியாக அங்கே கடந்து வந்து இந்த நாளிலும் 7 மாத காலமாக படித்து அந்த அதிகாரத்தை அங்கீகாரமாக பெற்றிருக்கிறார்கள். அந்த பெற்றுக்கொடுக்கிற நாள் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியான நாள். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் ஊழிய பாதையில் படித்து தேர்ச்சியடைந்து அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஆயத்தப்படுத்தினோமே. ஏனென்றால் சந்தோஷப்படுவரோடு சந்தோஷப்படுங்கள் என்று வேதவசனம் நமக்கு எடுத்து கூறுகிறது. நம்முடைய பிள்ளைகள் படிக்காவிட்டாலும் நம்முடைய சபையில் உள்ள பிள்ளைகள் படிக்கிறார்களே, அது ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. இது ஒரு ஆவிக்குரிய குடும்பம். ஆவிக்குரிய முடியத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆவிக்குரிய சகோதர குடும்பங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சியான நாள். இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே நாமும் கலந்து கொள்ளும்படியாக தேவன் நம்மளை கட்டளையிட்டு அதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லும்படியாக நமக்கு ஒரு அங்கீகாரம் இந்த சபை மூலம் கிடைத்திருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்படியாக அடியேன் ஆயத்தப்பட்டிருக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் சொல்லும்படியான சில காரியங்களை பார்க்கும் பொழுது ஊழியம் என்பது ஒரு சேவை. ஊழியம் என்பது ஒரு சேவை. சேவைன்னா உதவி பெறாமல் செய்கிறது தான் சேவை. உதவி பெற்றால் உதவி பெற்று செய்கிறது ஒரு வேலை. உதவி பெறாமல் செய்கிறது தான் சேவை. அது அந்த சேவை எப்படி இருக்கணும்? அர்ப்பணிப்பு மனதோடு செய்யப்பட வேண்டும். சும்மா யானோ தானோன்னு அவங்க நமக்கு கொடுக்குறாங்க அதனால் நான் செய்கிறேன்னு இல்லை. நம்மளால் நம்முடைய ஆவி ஆத்மா எல்லாவற்றிலும் முழு முயற்சியோடு அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்போ தான் நாம் அந்த ஊழியத்தில் நிலைச்சு நிற்க முடியும். இல்லைன்னா நிலைச்சு நிற்க முடியாது. ஆகவே அந்த ஊழியத்திற்கு அது ஒரு சேவையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சேவையை நாம் வந்து வேதவசனத்தில் பார்க்கும் பொழுது எபேசியர் ஒரு இந்த ஆயத்தப்பட்டிருக்கிற அந்த 6 வரியில் ஒரு சகோதரன் அந்த வசன பகுதியை வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம்
அது மிகமாக திருத்தமாக அதை சத்த உறக்கமாக படிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 4:2-3 வசனங்களை வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய சாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். போதுமானது. வெட்கமான அந்தரங்கமான காரியங்களை நாங்கள் வெறுத்து. ஒரு ஊழியனா எந்த அந்தரங்கமும் இருக்கக்கூடாது. அவன் எப்பொழுதுமே திறந்த புஸ்தகமாக இருக்க வேண்டும். எப்பவும் அந்த இப்படி இருக்கணும். அவனுடைய மனசு கடமை செய்கள் எல்லாமே ஒரு திறந்த புஸ்தகமாக இருக்க வேண்டும். இங்கே ஒன்று பேசிக்கிட்டு அங்கே போய் ஒன்று பேசக்கூடாது. வீட்டில் ஒரு பேச்சு, சபையில் ஒரு பேச்சு, மக்களிடையில் ஒரு பேச்சு, அப்படி இருக்கக்கூடாது. எந்த பேச்சும் இல்லாமல் ஒரே பேச்சாக இருக்கணும். ஊழியர் அவர் ஊழியர், வெளியில் இறங்கி பிரசங்கம் பண்ணால் ஊழியரப்பா அவர் அது அப்படித்தான் இருப்பார். வீட்டிலையும் சபையிலையும் எங்கே பார்த்தாலும் உண்மையாகவே தான் உழைப்பார். அதான் அந்தரங்கமான பேச்சு காரியங்களை வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தன்னுடைய குடும்ப ஆதாயத்துக்காக ஏதாவது பொருளை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவருடைய ஒரு விசுவாசிகளுக்கு ஏற்ற பிரகாரம் வளைஞ்சு கொடுத்து போகக்கூடாது. அது தந்திரமான காரியங்கள் இருக்கக்கூடாது. கட் அண்ட் ரைட் பிரதர், நம்முடைய புதுக்கோட்டை சில்சி பிரதர் அவர்கள் எப்பொழுதுமே கட் அண்ட் ரைட் தான். அவன் ஜீவந்தவா போனான் போன நம்பர் அவருடைய பேச்சு எல்லாமே அப்படி தான் இருக்கு. ஏன்னா நான் அவர்களோடு அவரோடு நான் பழக்கப்பட்டவன். அதை மாதிரி தான் அவர் இருப்பார். அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பார். எல்லாரும் சொல்லுவாங்க அவர் அப்படிப்பட்ட ஆள் என்ன. ஆனால் அவர் சத்தியத்துக்கு இது ஒரு தூணாக ஒரு ஆதாரமாக விளங்கினார். அப்படிப்பட்ட ஒரு அந்த சகோதரரோடு பழகுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தேன் என்று நான் சந்தோஷப்படுகிறேன். அப்படிப்பட்ட தந்திரவாய் நடமாமல் தேவ வசனத்தை புரட்டாமல், அதாவது அந்த கூட்டத்தாரோடு வர சமயத்தில் அவர்களுக்கு மாறி பேசுகிறது. இந்த கூட்டத்தார் ஒவ்வொரு விரிவினைகள் சபைகள் இருக்குல்ல, அந்த சபைகளை பார்க்கணும்னா அந்தந்த கூட்டத்துக்கு தக்க வளைஞ்சு பேசுகிறது. அப்படி இல்லை, சத்தியம் இதுதான் அப்படி தான் சொல்ல முடியாது. கட்டன் ரேட்டாக தான் பேசணும் இல்லையா, அவர்களுக்கு வளைஞ்சே போகக்கூடாது. பத்தியம் இப்படி தான் பேசுது. இதுதான் கரெக்ட் பிரதர். இதன்படியே நீங்கள் தீர்மானம் வந்தால் வாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வேத வசனத்தை புரட்டாமல் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதானே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் உங்களை உத்தமன் என்று விளங்க பண்ணுங்க. நீங்கள் ஒரு உத்தமன் இன்னும் விளங்க பண்ணணும். இவர் அப்படித்தான், இவர் கரெக்டாக தான் பேசுவார். வழியே இவர்கிட்ட எந்த மாய்மாலமும் செல்லுபடியாகாதுன்னு நீங்கள் ஒரு உத்தமன் சுவிசேஷ ஊழியக்காரன் என்று நீங்கள் விளங்க பண்ணணும். நீங்கள் போகிறீங்க, இப்போ படிச்சுட்டேங்க, இந்த உலகத்துக்கு கடந்து போயிட்டே இருக்கேங்க. அப்போது அப்போது நீங்கள் எப்படிங்க, அது பாம்பை போல சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகும், பிராவை போல கபடம் இல்லாதவர்களாக இந்த உலகத்தில் நீங்கள் அனுப்பப்படுகிறீர்கள். இப்பொழுது இந்த பட்டத்தையெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் போசுனா இப்படி அனுப்பப்படுகிறீர்கள். அப்போ நீங்கள் அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் பத்திய வசனத்தை கற்றுக்கொண்டது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சத்தியத்தை சொல்லி நீங்கள் உத்தமன் என்று விளங்க பண்ணணும். அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. இப்போ படித்திருக்கிறீர்கள், அதனால் படித்து இந்த பட்டத்தை வாங்கி கொண்டு போகிறீர்கள். இந்த சுவிசேஷம் மற்ற ஆளுக்கு மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாக இருக்கும். இந்த சுவிசேஷம் மறைபொருள் இது அப்படி இல்லையேன்னு சொன்னால் அவங்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தால் அது கெட்டு போகிறவர்களுக்கு தான் மறைக்கப்பட்டிருக்கும். ஆகவே நாம் கெட்டு போகிறவர்கள் அல்ல, நாம் நித்தியத்தை பெற்றுக்கொள்வதற்காக கடந்து வந்திருக்கிறோம். அந்த நம்ம அப்படி ராஜ்யத்துக்குள் சேர்ந்திருக்கோம். அப்போ நித்தியத்தை பெற்றுக்கொள்வதற்காக எப்போவுமே நம்ம வசனத்தை பேசும் பொழுது யாருக்கும் அவருடைய மனசு நோகக்கூடாது. இந்த வசனத்தை இப்படி சொல்லுது, வசனம் அப்படி தான் இருந்தால் அப்படி தான் சொல்லணும். கட் அண்ட் ரைட் தான், அதுக்கு மேலே எந்த காரியம் இல்லை. நமக்கு பெரிய கூட்டத்தோடு கொண்டு போகிறவளை பரலோகத்துக்கு கொண்டு போகணுடைய நோக்கத்தோடு நாம் செயல்பட வேண்டும். கூட்டம் நிறைய இருக்கணும்னு சொல்லி செயல்பட்டால் நம்ம இழந்து போவோம். ஆகவே நாம் அப்படிப்பட்டவர்களாக நாம் எப்பொழுதுமே காணப்பட வேண்டும். 2வது பாயிண்ட், ஊழியன் என்பவன் ஆவிக்குரிய ஒரு டாக்டர். நம்ம சரீரத்தில் ஒரு டாக்டர் இருக்காங்க, நீங்கள்லாம் ஒரு ஆவிக்குரிய டாக்டராக. இப்போ படித்து அங்கீகாரம் பெற்றாச்சு, உங்களுக்கு பட்டம் கொடுக்குறாங்க, டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. எதுக்கு? ஆவிக்குரிய காரியங்களில் உங்களை அவர்களை சீர்படுத்தும்படியாக நீங்கள் ஆவிக்குரிய டாக்டராக விளங்கப்படுகிறீர்கள்.
அந்த பட்டத்தை அங்கீகாரம் பெற்று நீங்கள் வாங்க போகிறீங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னென்னா, நான் வந்து 10-11 படித்திருக்க சமயத்தில் நான் வந்து ஒரு ஆர்சி பேக்ரவுண்டில் வந்து வந்தேன். அப்போ ஒரு சாமியார் எங்கள் கூடத்தில் ஊருக்கு வந்தார். ஊருக்கு வந்த உடனே சொன்னார், ஏய் எங்கள் சாமியாருக்கு படிக்க வைக்க வர்றாரு, நீங்களாம் வாருங்கன்னு சொன்னார். அப்படி நாங்கள்லாம் ஒரு அஞ்சு பேர் அதுக்கு தயார் பண்ணி நாங்கள் படிக்க போகிறோம்னு சொல்லிட்டு, நீங்கள் உங்கள் பங்கு தந்தை, அதாவது அந்த இந்த இடத்துல பங்கு தந்தைகள் இருப்பா, அந்த தங்கையில் போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வாருங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அதுக்கு அந்தால் அவர் எங்கள் பங்கு தங்கத்தில் போனோன்னு அவர் சொன்னார், திடீரென்று 5 வாலிபர்களுக்கு திடீரென்று தேவழைத்தல் உண்டது. அந்த ஆர்சியில் அவங்களை என்ன சொல்லுவாங்க, படிக்கிறதுக்கு போகிறவர்களை தேவ அழைத்தல் பெற்றவர்கள் என்று அவர்கள் கூறுவார்கள், தேவ அழைத்தல் பெற்றவர்கள். அப்போது இப்படி நீங்கள் படிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற பொழுது உங்களுக்கு தேவ அழைத்தல் ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு மனசாலே நீங்கள் சூழ்ந்துருக்கு, மனசிலவே உங்களுக்கு தேவனுடைய பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு அழைப்பு உங்களுடைய உள்ளான மனிதரில் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் வசனம் சொல்லுது, அதை இன்னொரு சகோதரன் படிக்க முடியாது. அஞ்சாவது அதிகாரம் 4 வசனத்தை படிக்கும்படி அன்போடு. ஆர்வனை போல ஒருவரும் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருத்தனும் போக முடியாது. அப்போ உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். எப்படி இந்த ஊழியத்தை செய்வதற்காக அழைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் விளையாட்டு போல படிக்கிறது, மனம் விருப்பத்தோடு படிச்சிருக்கேங்க. உங்களை ஆர்வனை போல தேவன் அழைத்திருக்கிறார் இந்த ஊழியத்துக்கு, கனமான ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். அங்கே போய் நீங்கள் சாக்கு போக்கி சொல்ல இடமில்லை. தேவனுடைய பணியை நீங்கள் மரணபரியந்தமும் உங்களுடைய வாழ்நாள் பூராவும் செய்து முடிக்கும்படியாக இந்த பட்டயத்தை வாங்கி அங்கீகாரம் பெற்று இந்த உலகத்திற்கு நீங்கள் சென்று எல்லா மக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நீங்கள் கடந்து செல்ல போகிறீர்கள். மீண்டுமாக ஒரு வசனத்தை வாசிப்போம், அதே சகோதரர் வாசித்தால் மையது. அப்போஸ்தலர் 22 அதிகாரம் 28-29 வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். அப்போஸ்தலர் இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானும் இந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாக பிறந்தேன் என்றான். பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார் பத்தில, அந்த சேனாதிபதி என்ன சொல்கிறாரு, நாங்கள் மிகுந்த திரவியத்தினால இந்த ஸ்லாக்கியத்தை இந்த அதிகாரத்தை பெற்றேன் என்று அந்த சொல்கிறார். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார் தெரியுமா, நானும் இந்த ஸ்லாக்கியத்திற்குரியவனாக பிறந்தேன். நீங்கள் இந்த நாளில் ஒரு ஸ்லாக்கியத்திற்குரியவராக பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் மனமகிழ்ச்சியாக ஏற்கப்பட்ட நாள், நீங்கள் அந்த ஊழியங்களை செய்வதற்காக பிறந்திருக்கிறீர்கள், பிறக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த வேத வசனத்தின் மூலம் நீங்கள் தயாரான ஒரு நிலையில் ஆயத்தமாக இருக்கிறீர்கள். அதனால் இந்த ஸ்லாக்கியத்துக்காக ஸ்லாக்கியத்தை குரியவனாக பிறந்திருக்கிறேன். அந்த இந்த கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை செய்வதற்காகவே நான் என்னை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார், அந்த பிரயாணத்துக்காக பிறந்திருக்கிறேன் என்று மனமகிழ்ச்சியாக இந்த காரியத்தை உற்சாகமாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்பதாகவே 2 வசனம் சொல்கிறார். அடுத்தால இப்படி இருந்தால் தான் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய டாக்டர். அப்போ தான் சரீரபரான டாக்டர் நினைச்சுவார், சரீரத்தில் உள்ள குறைபாடுகளை அவர்கள் வைத்து சொல்லுவார்கள், ஏ இப்படி சுகமில்லை, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, அந்த மாத்திரையை சாப்பிடுங்க. ஆவிக்குரிய டாக்டர் என்கிற சொன்னால் தேவனுடைய வசனத்தை, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், அதனால் தேவனுடைய வசனத்தின் மூலம் உங்களுடைய ஆவிக்குரிய அந்த தீங்கான எண்ணங்கள், ஆவிக்குரிய கரைபாடுகள் எல்லாம் நீக்கிறதுக்கு தேவனுடைய வசனத்தின் மூலம் நீங்கள் சொல்லும்படியான ஒரு டாக்டராக இருக்கிறீர்கள். அந்த டாக்டரோடு மேன்மையான ஒரு அதிகாரத்தை பெற்றவர்களாக காணப்படுகிறீர்கள். உலகத்தில் எந்த ஒரு மனுஷனுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு ஊழியக்காரன் என்றால் எந்த மனுஷனுக்கும் கிடைக்காத பாக்கியம், ஏனென்றால் அவன் ஆவிக்குரிய குறைபாடுகளை சொல்ல ஒரு ஊழியக்காரனாக செயல்படுகிறான். அதுவே நீங்கள் ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு.
என்னடா சொல்லலாம், என்ன ஊழியத்தில் என்ன சம்பளம் கிடைக்கும், என்ன ஒரு வருமானம் ஒன்றும் கிடையாது, ஏதோ காலத்தை ஓட்டிக்கிட்டு போயிருக்குன்னு நம்ம வாயில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, அந்த கனமான ஊழியத்தை தேவன் எனக்கு ஏற்படுத்தி தந்தாரே, அந்த பாக்கியத்தை நான் செய்வதற்காக எனக்கு என்னை அனுபவித்தாரே என்று நாம் எடுக்கும். எப்பொழுதுமே இந்த பரிசுத்தவான் அந்த தேவனுடைய பணியை செய்வர்கள் இல்லை இல்லை எனக்கு அது இல்லை எனக்கு இது இல்லை இது இல்லைன்னு எப்பவுமே சொல்லக்கூடாது. நிறைவாக பேச வேண்டும். நம்மகிட்ட இல்லாலும் நம்ம அடுப்பில் ஒன்றுமே இல்லைங்கூடாலும் பானையில் ஒன்றுமே இல்லைனாலும் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றே சொல்லி பழக வேண்டும். இல்லை இல்லை இல்லைன்னே சொல்லக்கூடாது. தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் தானே உங்களுடைய சுவிசேஷத்தை கேட்டு மக்கள் வருவோம். ஓ, தேவன் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார், எப்பொழுதுமே அவர் சந்தோஷமான மகன் மகிழ்ச்சியாக காணப்படுகிறார் என்று இருக்கப்படுகிறார். இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு முன் உதாரணமாக திகழ வேண்டும். மீண்டுமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். உண்மை ஊழியம் என்பது உண்மையும் உத்தமமாக காணப்பட வேண்டும். ஊழியம் என்பது உண்மையாக இருக்கணும். உண்மையானது சத்தியத்தின் பிரகாரம் செய்யப்பட வேண்டும். உத்தமன் உத்தமனமாக காணப்பட வேண்டும் என்றால் நம்ம சங்கீதத்தில் படிப்போம். அடுத்த சகோதரன் அதை வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். சங்கீதம் 15வது சங்கீதத்தை படிங்கள். 15வது சந்திரம் 1 5 வசன பகுதிகளை நீங்கள் வாசிங்க. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன்தானே, அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கி செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தனையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான், ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டால் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான், தான் பணத்தை வட்டிக்கு கொள்ளாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் வருதனம் வாங்காமலும் இருக்கிறான், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. உத்தமன்னா எப்படி இருக்கணும்? இந்த வேத வசனத்தின் பிரகாரம் பாகிஸ்தானத்தில் உத்தமனாய் நடக்கணும்னா நீதியை நடப்பித்து தேவனுடைய வார்த்தையின் புறாலும் நடந்து மனதார சத்தியத்தை எப்பொழுதும் பேச வேண்டும். மனதார அந்த சத்தியத்தை பேசுவதற்கு ஆசை உள்ளவனாக காணப்பட வேண்டும். மற்றவர்களிடத்தில் சுவிசேஷத்தை சத்தியத்தை சொல்வதற்கு ஆசை உள்ளவனாக காணப்பட வேண்டும். அவன் தன் நாவினால் புறங்கூறலவே அவன் இருக்கக்கூடாது. அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், நான் இப்படி போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் இருந்தால் அன்னைக்கு இருந்தால் எப்படியோ இருந்திருப்பேன், இன்னைக்கு பாரு நான் ஊழியத்துக்கு போவேன், ஒன்றுமே இல்லை எனக்கு, அது இல்லை இது இல்லை வீடு இல்லை வாசல் இல்லைன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் உன்னை நிறைவான ஆசீர்வாதத்தை பார், காலம் சமீபம் ஒவ்வொரு பங்கையும் சிலுவையாக ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்க்கையை முன்னேறி கொள்ள வேண்டும். கர்த்தர் அப்பொழுது ஆசீர்வதிப்பார். நாவினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலானுக்கு சொல்லப்படும் நிந்தியான பேச்சுகளை எடுக்காமலும் ஆகாதவன் ஆகாதவனா கர்த்தருக்கு ஆகாதவன் தக்கருக்கு ஆகாதவன் என்றால் யார்? உண்மையான ஆகாதவன் நெறி தவறி நடப்பவன். அதாவது உண்மையான வார்த்தைகளுக்கு நெறி தருவி நடப்பவன், தேவனுடைய வார்த்தைக்கு வழி நெறி தவறி நடக்கிறவன் அவன் தான் ஆகாதவன். இழிவானவன் வெறுப்புக்குரியவன், தேவனுடைய பார்வையில் அவன் வெறுப்புக்குரியவன். இழிவானவன்னா வெறுப்புக்குரியவன். கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறான். அப்படின் மற்றவன் அந்த அந்த ஊழியனாக இருக்கக்கூடிய கர்த்தருக்கு பயந்தவன் என்ன செய்தான்னா உத்தமன் என்ன சொல்லிதான், கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறான், கர்த்தருக்கு பயந்த அந்த ஊழியங்களை செய்கிறவர்களை கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமதில் இருக்கிறான். ஆணையிட்டு ஒரு காரியத்தில் ஆணையிட்டுட்டேன், நான் வந்து கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கேன், ஒரு காரியத்தில் நான் பிரதர் நான் தருவேன் அப்படின்னு ஒரு ஆணை தருவேன் என்று சொன்ன வாக்கை கொடுத்த பிறகு அங்கே ஒரு ரெண்டகம் பண்ணக்கூடாது. அது அன்னைக்கு சொன்னேன் பிரதர், இப்போ என் கையில் இல்லையே அப்படி நான் தரது அப்படி சொல்லக்கூடாது. நான் ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் அது நமக்கு நஷ்டமாக இருந்தாலும் கூட அந்த காரியத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அப்போ தான் ஒரு உத்தமனாக விளங்க முடியும், தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியும். அப்போ தான் சொல்லுவான் கரெக்டான ஆளப்பா, அவன் கஷ்டப்படுதான் ஆனாலும் அந்த பொறுப்பை அது சரியான முறையில் செய்கிறதுக்கிறான் என்று சொல்லுவான். நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறவன், தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்காமலும். அது உலகத்தில் பார்க்கும்,
தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதனுடைய விரோதமாய் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்னென்றைக்கும் அசைக்கப்படுவில்லை. அப்படி உத்தமன் சொன்னால் அதான் உத்தமன். அவன் பாரு உத்தமனப்பா, அவன் வந்து எப்படிப்பட்ட ஆள்வர், என்ன காரியத்திலையும் சஞ்சலப்படாத ஒரு மனுஷனாக காணப்படும், அதான் உத்தமன். அப்படிப்பட்ட பேர் நீங்கள் வாங்க வேண்டும். நீங்கள் படித்து செல்லும் பொழுது, ஊழிய பாதையில் செல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு பேர் பெற்று ஒரு நல்ல ஊழியக்காரன் அப்படின்னு சொல்ல சமயத்தில் தான் நீங்கள் ஒரு ஊழியக்காரனுடைய தகுதியாகவீர்கள். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, உங்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை பார்த்து தான் உங்களை வந்து ஊழிய உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சத்தியத்தை வசனத்தின் முறையான ஏற்றுக்கொள்வார்கள். எபிரேயர் பதிமூணாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும்படியாக அன்போடு கட்டுப்படி இன்னொரு சகோதரர் வாசிங்கள். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அப்போ நீங்க முன்னேறு. நீங்கள் எப்படி போறீங்களோ அப்படி தான் உங்களுடைய பின்னால் வரும். நீங்கள் எப்படி போனீங்களோ அப்படி தான் நடக்கும். அதனால் நீங்கள் ஒழுங்காக இருக்கணும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் ஒரு ஆவிக்குரிய ஊழியம் என்பது ஒரு ஆவிக்குரிய சேவை. இது நமக்கு பணம் காசு கிடைக்கணும்னு நினைக்கவே கூடாது, நினைக்கிறதும் தவறு. இது நமக்கு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட பணி. அந்த பணியில் நம்ம இன்வால்மெண்ட் ஆகியிருக்கோம். நம்ம வந்து மனப்பூர்வமாக இதில் சேர்ந்திருக்கோம். அந்த பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு நாம் துணங்குகிறோம். இது தொடக்கம். இது தொடக்கத்தை முடிவில் பார்க்கணும். நம்ம தொடக்கத்தில் ஒரு அர்த்தம் பற்றி நம்ம இவர் நல்ல ஊழியர், இவர் நல்ல ஊழியர்னு சொல்லவே முடியாது. அவருடைய முடிவத்தில் தான் நம்ம பார்க்க முடியும் இவர் நல்லவரா கெட்டவரா என்று. ஆகவே இந்த தொடக்கத்திலையும் நீங்கள் இந்த மாதிரி காரியங்களை நினைத்தில் கொண்டு, ஊழியம் என்பது ஒரு சேவை, ஊழியன் என்பது ஒரு ஆவிக்குரிய டாக்டராக இருக்கிறான், ஊழியம் என்பது ஒரு உண்மையையும் உத்தமமாக காணப்பட வேண்டும், உங்கள் விசுவாசத்தை பார்த்து உங்களை பின்பற்றுவார்கள். நிறைவாக ஒரு வசனத்தை நாம் வாசித்து நிறைவு செய்வோம். ஒன்று தீமத்தீவு மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும்படி அன்பராக கேட்டுக்கொள்வோம். விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்வர்களாய் இருக்க வேண்டும். சுத்த உங்கள் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சி, அப்பழுக்கட்ட மனசாட்சி, அதில் ஒரு சின்ன கரை கூட இருக்கக்கூடாது, அப்படி இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் காத்து கொள்ளணும். தேவன் தான் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. உங்கள் ஊனிய பணிகள் சிறக்க நாங்கள் எங்களுடைய சபையிலும் கூட உற்சாகமாக ஜெபிக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவோம். பட்டமளிப்பு. மாணவருடைய பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது தங்களுடைய பட்டங்களை பெரும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். முதலாவது அபினேஷ், இவரை குறித்து நிச்சயமாக சொல்லியாக வேண்டும். இவர் ஒரு ஊழியருடைய மகன், கர்த்தருடைய உபதேசங்களிலே வளர்ந்த ஒரு அன்பான ஒரு மகன். டிப்ளமா உடைய சர்டிஃபிகேட்டை அவர் ஆசிரியருடைய கரங்களிலிருந்து இன்று பெறுகிறார். எல்லாருமே கைகளை தட்டி உற்சாகப்படுத்தணும். இரண்டாவதாக பட்டம் பெறுகிறவர் ராகுல். 2017 கிறிஸ்துவுக்குள்ளாக கடந்து வந்தார். தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்து நின்று கொண்டிருக்கிறார்.
மூன்றாவதாக பெண்டன், அவரை முன்பதாக அழைக்கிறேன். சர்டிஃபிகேட்டின் தியாலஜியை பிராட்டி அம்மா அவர்கள் முன்பதாக கடந்து வரும்படி என் பக்கம் கேட்டு கனியாக்குளம் கிறிஸ்தின் சபையிலே முதல் ஒரு ஆத்மாவாக ஞானசனம் பெற்று தொடர்ந்து இப்பொழுது தன்னுடைய பட்டத்தை பெறுகிறார். கலையரசன் அவர்கள் முன்பதாக கடந்து வருவார். சகோதரர் அலெக்சாண்டர் அவர்கள் கடந்து வருவார். 2020 ஞானசனம் பெற்று கிறிஸ்துவுக்குள்ளாக தொடர்ந்து அநேக பணிகளை கொடுத்துள்ளார். பட்டம் பெற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக சகோதரரும் ஊழியரும் நாகர்கோயிலே கிறிஸ்துவின் சபையை வைத்திருக்கிற செல்வராஜ் அவர்கள் முன்பதாக கடந்து வந்து இந்த வேளையில் இவர்களுக்காக பட்டம் பெற்றவர்களுக்காக ஒரு விசேஷித்த ஜபத்தை சகோதரர் செல்வராஜ் அவர்கள் நமக்கு செய்வாராக. இந்த ஆறு பேரும் கர்த்தருடைய வசனத்தை கற்றிருக்கிறார்கள். கர்த்தருடைய வசனத்தை கற்பது மட்டுமல்ல, அவர்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதான் மிக முக்கியம். உத்தரவு சொல்ல வேண்டும். பக்தியுள்ள யூதர்கள் முதன் முதலாக எருசலேமிலே அப்போஸ்தலனாகிய பேதுருவின் நற்செய்தியை கேட்டபோது சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். கேள்விக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொன்னார். அதே போன்றுதான் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் தமஸ்குக்கு போகிற பாதையிலே கர்த்தர் இயேசுவை சந்தித்த போது ஆண்டவரே நீர் என்ன நான் என்ன செய்ய வேண்டும், உம்முடைய சித்தம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:30 நாம் வரும்பொழுது பிலிப்பி தேசத்தில் உள்ள சிறைச்சாலைக்காரன் ஆண்டவமாரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். உலகம் முழுவதும் கேள்விதான். கேள்விகளினாலே அநேக இடங்களிலே சரியான பதிலை மக்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். எனவேதான் வேதாகமம் பேசுகிற இடத்திலே நாம் பேசுவோம். வேதாகமம் மௌனமாக இருக்கிற இடத்துல நாமும் மௌனமாக இருந்தால் அந்த பதிலை பெற்றுக்கொள்வோம். பதில் அங்கே தான் இருக்குது, பைபிளுக்குள்ளே தான் பதிலே இருக்குது. ஊழியர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, மூத்த ஊழியர்கள் பயிற்சி கொடுத்துருக்காங்க. எனவே அவர்கள் யார் கேட்டாலும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். 1985 கோட்டூர் பைபிள் ஸ்கூலில் இருந்து ஒரு 4-5 பிரீச்சர்ஸ் வந்தாங்க. ஐயா எங்களுக்கு சபையில் பிரீச்சர்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு சொன்ன பதில் எங்களுக்கு, உங்களில் ஒரு 4 தயாரான போதும்னு சொன்னார். அதே போன்ற 6 தயாரானோம். அந்த நேரத்தில் படிப்பு அவர்கள் சொல்ல சொல்ல பிராக்டிக்கலாக வசனங்களை கற்றுக் கொடுத்தார்கள். அதே போன்று இந்த இடத்துல வசனங்கள் பிராக்டிக்கலாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாயிருங்கள். சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் எப்பொழுதும் கேட்கிற மக்களுக்கு உத்தரவு சொல்ல ஆயத்தமாயிருங்கள். நான் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விதான் அநேக சகோதரர்கள் கேட்கிறாங்க. ஐயா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து தான் நாம் கொடுக்க வேண்டும். அப்படி தான் கொடுத்தார்கள். எனவே இந்த நாளில் இந்த 6 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக அவர்கள் தங்களுடைய கடமைகளை ஆற்றுவார் என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புவித்து நாம் ஜெபிப்போம்.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே விலையேற பெற்ற 6 ஆத்மா பாரமடைய ஊழியர்கள் இந்த இடத்திலே படித்து பயிற்சி பெற்று நிறைவு செய்து சான்றிதழ் பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் செல்லுகிற இடங்களிலே உம்முடைய கிருபை இருக்கட்டும். இவர்கள் பேசுகிற வார்த்தைகளை படிப்படியாக நீர் கவனித்து கொண்டிருக்கிறீர் என்ற வார்த்தையை இவர்கள் கேள்விப்பட்டு உண்மையிலே கர்த்தருக்கு பாய்ந்த தாசர்களாக இருக்க கிருபை செய். ஊழியக்காரன் என்பவன் ஒரு வேலைக்காரன் என்பதை மறக்காமல் அவன் கிறிஸ்துவுக்காக வேலைக்காரன், கிறிஸ்துவின் வேலையை செய்கிறவன் என்ற ஒரு எண்ணத்தை உடையவர்களாக இந்த பிள்ளைகள் இருக்க கிருபை செய். இவர்களை பயிற்றுவித்த கனியாவங்களும் கிறிஸ்துவின் சபையாருக்கு உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக, அவர்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, பொருளாதார ரீதியிலும் ஆத்ம ரீதியிலும் அவர்கள் மென்மேலும் வளர்ந்தவங்க கிருபை செய். எந்த ஒரு கேள்விக்கும் பதில் இல்லாமல் இருக்கிற உலகத்திலே நாங்கள் வாழ்கிறோம். கேள்விகளை மக்கள் கேட்கும்போது அவைகளை சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் பதில் சொல்லத்தக்கதாக தேவனுடைய கிருபை செய். இந்த பிள்ளைகள் மூலமாக ஆத்மா அறுவடை நடைபெற கிருபை செய். இன்னும் எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள் வர இருக்கிறார்களோ எங்களுக்கு தெரியாது தோப்பனே. உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே நீர் எவரை அழைத்தீரோ, கிறிஸ்துவுக்குள் யாரை அழைக்க சிந்து கொண்டீரோ, உம்முடைய தெய்வீக தீர்மானத்தின்படி அவர்களை நீர் அழைத்திருக்கிறீர். அழைத்தவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறீர். நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறீர் என்ற வசனத்தை நாங்கள் ரோமர் 8:28 படிக்கிறோமே, அதே போன்று இந்த பிள்ளைகள் பயிற்சி பெற்ற ஊழியர்கள் யாரெல்லாம் சுவிசேஷத்துக்கு அழைக்கிறார்களோ அந்த அழைக்கப்பட்ட அழைப்பை ஏற்றவர்கள் கிறிஸ்துவின் சபையிலே அங்கமாக்கப்படவும் கிறிஸ்துவின் ராஜ்யமாகிய தேவன ராஜ்யத்துக்குள் அவர்கள் நிலைத்திருக்கும் கிருபை செய்யும். உம்முடைய சித்தமே செய்யப்படக்கூடாது. எங்களால் ஒன்றுமில்லை ஐயா. உம்முடைய சமூகத்தில் இருந்து 6 ஊழியர்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் ஒன்று பாடி இந்த இறுதி ஜபத்தினை நம்முடைய ஊழியர் எடிஜெயில் பிரதர் அவர்கள் நமக்கு ஜபம் செய்வாராக. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். 2 சரணங்கள் மாத்திரமே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்கோதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்கோதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போ. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போ. என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவா. என்னையுமே தம் சாயலா என்றென்றும் உருவாக்குவா. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்கோதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம்
பலமாக துணிக்குதே முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுட நடத்துவார் முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுட நடத்துவார் சகலமு நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார் சகலமு நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார் தேவ சித்தம் நிறைவேற இணையும் ஒப்படைக்கிறே தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே தேவ சித்தம் நிறைவேற இணையும் ஒப்படைக்கிறே தேவ சத்தம் என்னுள்ள பலமாக துணிக்குதே சத்தமிட்டு கூப்பிடு அடக்கிக் கொள்ளாது எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோவின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனத்தை தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து அருமையான நம்முடைய மத்தியில் இருக்கிற தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஊழியர்களை தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து கண்களை மூடி செவிப்போம். மகா இரக்கமும் நீடிய பொறுமையும் தயவும் மகிமையும் வல்லமையும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, இதோ உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பறைசாற்றும்படியாய் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்படியாய் அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்டு எடுக்கும்படியாக தேவரீர் நாங்களும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதையை பின்பற்றி வரும்படி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புகளுக்காய் தருணங்களுக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம். தேவரீர் இந்த சொற்பமான அற்பமான கடுகு போன்ற ஒரு சிறிய காரியத்தை தேவரீர் உம்முடைய மகா பெரிதான ராஜ்யத்தில் செய்யும்படிக்கு நாங்களும் இந்த கன்னியாகுளம் கிறிஸ்துவின் சபையாரும் எங்களை நீர் தெரிந்தெடுத்து எங்களை வணைத்து எங்களை பலப்படுத்தி ஆலோசனையை தந்து இம்மட்டாய் நீர் கூட்டி சேர்த்திருக்கிறீர். அதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. அருமையாக இந்த ஆறு உம்முடைய பிள்ளைகளும் சத்தியத்திலே தங்களுடைய வாழ்நாட்களை துவக்கும்படியாய் ஊழியர்களாய் துவக்கும்படியாய் நீர் அவர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு போதுமான அத்தியாவசியமான அடிப்படை உபதேசங்களை சொல்லிக் கொடுக்கும்படியாக நீரங்களை வணைத்து வைத்திருக்கிறீர். அதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை நீர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய ராஜ்யத்தில் இவர்களும் எங்களோடு சேர்ந்து ஒரு கருவியாக தொடர்ந்து பயணிக்க உதவித்தாரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவரீர் உலகத்திலே இவர்கள் வளம் வருகிற ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நான் தேவனுடைய பணியை செய்கிறேன், அது நிமித்தமாய் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லும்படியாய் இவர்களை அபரிதமாய் நீர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. எல்லா குறைகளையும் நீர் நிறைவாக்கி மேடுகளையும் பள்ளங்களையும் தகப்பனே இதோ சமமாக்கி நன்மையாய் தேவனுடைய ராஜ்யத்தில் இவர்கள் தொடர்ந்து கட்டப்பட உதவித்தாரும். எதிர்வருகிற எந்த போராட்டத்தையும் எதிர்வருகிற எந்த சூழ்ச்சியையும் முறியடிக்கும்படியாய் இதோ கர்த்தருடைய வசனமே கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருந்து இவர்களை வழிநடத்தட்டும். இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற சபையாராகிய நாங்கள் இவர்களை நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். எல்லா காரியத்திலும் தேவனுடைய தயவு இவர்களை வழிநடத்தட்டும்.
இந்த நாளில் தகப்பன 7 மணிக்கு காலையில் வீட்டை விட்டு புறப்பட்டதான நாங்கள் ஒவ்வொருவரும் இதுவரைக்கும் பொறுமையாக இருந்து இவர்களுக்காக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாய் கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. தகப்பன அநேக நாட்களுக்கு பின்பதாய் எங்களோடு இந்த நாளில் கலந்து கொண்டிருக்கிற அருமையான சோரன் பாலாஜியையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். அவருடைய வாழ்க்கையிலும் அநேக ஆசீர்வாதங்களை இன்னும் அதிகமாய் பெற்று அவர் நடத்துகிற அந்த கம்பெனி அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு பிரயோஜனமாக தொடர்ந்து நீர் அவர்களை வழிநடத்துவீராக. இந்த நாளில் புதிதாக இந்த எங்கள் மத்தியில் யாரேனும் கலந்து கொண்டிருப்பார்களாயின் அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தேவனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமையுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். வந்ததான் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். மாணவர்கள் முன்னதாக வாங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். மதன் பிரதர்